வணக்கம். என் பேர் வந்து அருண்மொழி. நான் வந்து சென்னை செம்பாக்கம் அங்கே வந்து வசித்து வருகிறேன். நான் எனக்கு வந்து இந்த யூடியூப் பார்க்குற பழக்கம் கொஞ்சம் உண்டு. அதில் தேடல்கள் அதிகமாக இருந்தது. அந்த தேடல் சமயத்தில் வந்து அந்த ஏஎல்பி ஜோதிடம் அப்படின்ட்டு அதில் நிறையா வந்தது. அதில் நிறையா பேர் வந்து அதில் இந்த பலன் எடுக்கிறது, அதுக்கு வந்து சொல்கிற விதமெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் இல்லாமல் அவங்க அதில் வந்து புக்கு விற்கிறோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க, அந்த ஏஎல்பி புக்கு விற்கிறோம் அப்படின்னு. சரி, அதை வாங்கி நம்ம படித்து பார்க்கலாமே, புரிதல் நமக்கு வந்து எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இந்த சென்னை அலுவலகத்தை தொடர்பு கொண்டு விசாரித்தேன். அப்போ வந்து நீங்கள் வந்து எங்கள் அலுவலகத்துக்கு வந்து புக்கு வாங்கிக்கோங்க அப்படின்னு அங்கே இருக்கவங்க சொன்னாங்க. சரின்ட்டு நான் அங்கே போய் புக்கு வாங்கிட்டு அங்கே இருக்கப்போ அங்கே இருந்த சமயத்தில் அங்கே வந்து ஐயா வந்து சாந்தகுமார் சார் வந்து அங்கே இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்கள் புக்கும் வாங்கிக்கோங்க, இப்போ நாங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கோம், நீங்கள் அதில் சேர்ந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து புரிதல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னாங்க. சரி அப்படின்ட்டு நானும் ஆன்லைன் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இது வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து ஜூம் ஆப்பில் வந்து நாங்கள் வந்து நடத்துகிறோம் அப்படின்னாங்க. எனக்கு வந்து அந்த புரிதல் தெரியல. அப்போ அவங்க சொன்னாங்க, நானே வந்து ஜூம் ஆப் டவுன்லோடு பண்ணி உங்களுக்கு அதை எல்லாம் செட் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னாங்க. அவங்க செட் பண்ணி எனக்கு கொடுத்தாங்க. அப்புறம் வந்து இந்த யூடியூப்பில் வந்து இந்த அடிப்படை நட்சத்திரம் அந்த ராசி இதெல்லாம் வந்து இருக்குது, அந்த யூடியூப்பும் உங்களுக்கு அனுப்புகிறேன், அதையும் பார்த்துங்க, உங்களுக்கு வந்து கிளாஸில் வரத்துக்கு அது உபயோகமாக இருக்கும் அப்படின்னாங்க. அது அவங்க சொன்ன மாதிரியே அது எனக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருந்தது. ஆரம்ப கிளாஸுக்கு அந்த ஆரம்ப கிளாஸ் ஆரம்பிக்கிற சமயத்தில் முதல் ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து அறிமுக வகுப்பு அப்படின்ட்டு நடத்துனாங்க. அந்த அறிமுக வகுப்பில் யார் யார் எப்படி வந்து அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு அவங்கவுங்களை வந்து அதில் சொல்ல சொல்லி அவங்க வந்து இது பண்ணாங்க. அது எல்லாருக்குமே ஒரு புரிதல் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாடம் நடத்த ஆரம்பித்தாங்க. இந்த பாடம் நடத்தின அடுத்த குருமார்களையும் நம்ம வந்து ரொம்ப இது பண்ணணும். ஏன்னா அவங்க அந்தளவுக்கு வந்து பாடம் நடத்தினாங்க, எல்லாருக்கும் வந்து ஒரு எளிமையாக புரிகிற மாதிரியும் அது அவங்கவுங்க மனசில் வந்து அதை பதிய வைக்கிற மாதிரியும் அது ரொம்ப வந்து அருமையாக வந்து அவங்க அத்தனை குருமார்களும் வந்து ரொம்ப அருமையாக வந்து பாடம் நடத்தினாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும், அத்தனை குருமார்களுக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் வந்து இந்த பாடம் நடத்திட்டு வந்து இருக்கிற எல்லா விதமான அதில் விதிமுறைகளையும் அவங்க வந்து ரொம்ப அருமையாக சொல்லி கொடுத்தாங்க. அதில் வந்து எங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்களும் வராத அளவுக்கு அவங்க பாடம் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு அந்த நடத்தினது பலன்களை எல்லாம் எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னு அது ஒரு இது வந்து ஒரு மூணு நாள் வந்து வகுப்பு நடத்தினாங்க. அதில் அவங்கவுங்கள வந்து உங்கவுங்களோட ஜாதகத்தை நீங்கள் சொல்லி அதுக்கு உண்டான பலன்களை சொல்லுன்னாங்க. அதனால் அதில் வந்து எங்களுக்கு வந்து அதிகமாக ஜாதகத்தை வந்து நாங்கள் பார்க்குற அனுபவம் வந்து அதில் ரொம்ப கிடைச்சிது. அது இந்த பலன் பார்க்குற கிளாஸில் வந்து ஐயா வந்து பொதுவுடைமூர்த்தி குருஜியும் வந்து அவங்களும் கலந்துப்பாங்க. அவங்க கலந்துக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப வந்து அருமையாக இருந்தது. ஏன்னு கேட்டால் அவங்க வந்து இந்த ஆன்மீக குறிப்புகள், ஜோதிட குறிப்புகள், வாழ்க்கை தத்துவங்கள் அதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக வந்து சொல்லி கொடுப்பாங்க. இது வந்து எங்கள் வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருந்தது. இது வந்ததால் எனக்கு ஒரு வந்து ஒரு லாபகரம் என்னென்னா, நான் எல்லாத்துக்குமே கோவப்படுவேன். இது வந்ததில் பிறகு நான் என்னோடய இதை உணர்ந்து நான் அந்த கோபத்தெல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு வரேன். அது வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல குணம் வந்து எனக்கு வந்து அதில் கிடைச்சிது. அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து கோச்சின்னு வந்து ஒருத்தவங்க வந்து இது பண்ணியிருந்தாங்க. அவர் வந்து மிஸ்டர் கார்த்திகேயன் சார். அவர் வந்து எனக்கு வந்து நிறையா புரிதல்லாம் கொஞ்சம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து அனுப்புகிற நோட்ஸு, அது இல்லாமல் பாடம் நடத்துகிற இது அதெல்லாம் அவர்கிட்ட வந்து அனுப்பேன். அதில் வந்து அவர் எனக்கு வந்து எல்லாம் சொல்லி கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப உபயோகரமாக இருந்தது. இந்த அப்புறம் வந்து இந்த அக்ஷய பற்றி பத்ததி வந்து மென்பொருள் வந்து அவங்க அறிமுகப்படுத்தியிருந்தாங்க, அதுவும் நானும் வாங்கிக்கிட்டேன். அதை வந்து உபயோகப்படுத்துறது எப்படின்னு எனக்கு தெரியல. அப்போ வந்து அந்த இதை வந்து இந்த கிளாஸ்லேயே வந்து அவங்க இந்த வகுப்புலேயே வந்து ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாங்க. எதை எப்படி பார்க்கணும், எங்கே வந்து தேதியை பார்க்கணும், எங்கே வந்து டைம் கரெக்ஷன் பண்ணணும், அதில் எப்படி ஏஎல்பி பார்க்கணும், ஏஆர்பி எப்படி பார்க்கணும், இதெல்லாம் வந்து ரொம்ப, அப்புறம் பஞ்சாங்கங்களை எப்படி நீங்கள் பார்த்துக்கலாம், அது இதெல்லாம் வந்து ரொம்ப உபயோகமாகமாக இருந்தது. அதை புரிஞ்சிக்கிறதுக்கும் எங்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருந்தது. அது வந்து நாங்கள் வந்து அந்த லெசனெல்லாம் கற்றுக்கிட்டு வெளியில் வர சமயத்தில் நாங்கள் அதில் வந்து பலன் பார்க்குறதுக்கும் எங்களுக்கு ஒரு உபயோகரகமாக இருக்குது. ரொம்ப அருமையானது. அதை வந்து இப்போ அந்த கண்டுபிடிச்சி கொடுத்த பொதுவுடைமூர்த்தி குருஜிக்கு வந்து நாங்கள் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னு கேட்டால் இதெல்லாம் வந்து இந்த காலத்தில் வந்து இதெல்லாம் யாரும் வந்து இவ்வளோ இதாக வந்து கண்டுபிடிச்சி வந்து எல்லாருக்கும் உபயோகப்படுற மாதிரி வந்து கொடுக்கறது வந்து ரொம்ப அரிதுனா அரிது. அது வந்து சார் வந்து ரொம்ப வந்து இது பண்ணுற.
அவர் வாழ்கிற காலத்தில் நாமளும் வாழ்கிறோன்றது வந்து ஒரு பெரிய கொடுப்பினை தான். அதனால் வந்து இதை வந்து நம்மளுக்கு எல்லாம் வந்து இந்த அட்சய லக்ன பத்ததியை வந்து அவர் எத்தனை வருஷம் வந்து அதுக்கு பாடுபட்டு கண்டுபிடிச்சாருன்றது எங்களுக்கு எனக்கு வந்து அதில் இது இல்லை. அதை வந்து அவர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, அதை வந்து நம்மளுக்கு வந்து எளிமையாக வந்து கொடுத்துட்டாங்க. அது வந்து ரொம்ப பெரிய கொடுப்பினை தான் அது. அதால் இந்த முனிவர் பொதுவுடைமூர்த்தி குருஜி ஐயா அவர்களை நான் வந்து பாதம் தொட்டு தலைவணங்கி நமஸ்காரம் செய்கிறேன். நன்றி, வணக்கம். இதில் அனைவரும் அனைவரு குருமார்களுக்கும் நன்றி.